அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து எதிர்காலம் இருக்குது, அரியருக்கு பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இது போல் பல கற்பனைகளோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பல பதட்டமும் நிறைய பேருக்கு டென்ஷனாக இருக்கக்கூடிய இந்த பீரியடில் ஒரு சரியான பக்குவத்தில் தான் வந்து இதற்கான விடை சொல்லணும், அதுக்கான ஒரு தனியான வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காகவே நான் இந்த வீடியோவில் குறிப்பாக சொல்லக்கூடிய முக்கியமான மேட்டர்ஸ் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தகவலை நான் சொல்ல போகிறேனோ அதை உன்னிப்பாக நல்லா முழுசாக இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா எண்டு மினி ஒன் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதனால் பதட்டம் வந்தது அப்படின்னாக்கா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை வந்து இதற்கான அறிவிப்பை வந்து முதலே வெளியிட்டுச்சு. எல்லா பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து தான் வந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்ன முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒன்றொன்றா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கும் தெரிய வருது. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஜிசினுடைய கைட்லைன் படி நாங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் நடத்த சொல்லிட்டாங்க, அதை நாங்கள் நடத்திடுறோம். அதை தவிர நாங்கள் மற்ற இயர்ஸுக்கு எப்படியெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் போட முடியும், எப்படியெல்லாம் வந்து ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்களுக்கு மார்க் போட முடியும் அப்படிங்கிறத வச்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஜியும், அதே போல் பிஜியாக இருந்தால் ஃபஸ்ட் இயரும், இது போல் பாலிடெக்னிக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் அதே மாதிரி பாஸ் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அடுத்ததாக கிளம்பின பிரச்சனை என்னென்னா, அரியர் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருக்குமே பணம் கட்டினவங்க அத்தனை பேருக்குமே பாஸ் அப்படிங்கிற ஒரு கிரிட்டரியா சொல்லி அவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே தான் இந்த எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன அந்த 13 பேர் கொண்ட குழு வந்து என்ன முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவை எப்படி செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல எடுத்த உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் யூஜியில் படிக்கிறவங்களுக்கும் அதே போல் பிஜியில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய மதிப்பெண்கள் பட்டியலும் வந்துருச்சு, மார்க் ஷீட்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் ஷீட்டை போடணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க எதை முடிவு எடுத்திருக்கிறாங்க, என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா ஏற்கனவே நான் சொன்ன ஃபார்முலாவுக்கு வித்தியாசப்பட்டது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே 70-30 ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், அந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் இதை தனிப்பட்ட முறையில் பாருங்கள். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் பாஸ் ஃபார்முலா, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொன்னாக்கா இது வந்து ஜஸ்ட் பாஸ் ஃபார்முலா. இதில் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, எந்த ஸ்டூடெண்ட் வந்து அரியர் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தாலும், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும், அவங்களுக்கு மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இதை வந்து நம்ம ஃபார்முலாவாக நான் சொல்லியிருக்கேன். இதில் ஜஸ்ட் பாஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு மீகர் பாஸ் மார்க் மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேலே மதிப்பெண்கள் கிடைக்காது. அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்தால், நான் சொல்கிறதுல 100% இது உறுதி, இது இப்படி தான் நடந்து ஆகணும். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு யூஜியாக இருந்தால் உங்களுக்கு 10 marks ஷூராக உண்டு. அதே போல் உங்களுடைய தேரி மார்க்குக்கு அவுட் ஆஃப் 75 30 marks ஷூராக உண்டு. 30-ம் 10-ம் கூட்டினீங்கன்னாக்கா 40 marks யூஜிக்கு ஷூராக ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிறது இந்த மார்க் தான் போடுவாங்க. அதே பிஜியாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு 12 marks வந்து இன்டர்னலும், அதே போல் 38 marks வந்து உங்களுக்கு தேரிக்கும். டோட்டலாக கிளப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 50 marks போடுவாங்க, அதுவும் ஜஸ்ட் பாஸ் தான். அதனால தான் இந்த ஃபார்முலாவை நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் பாஸ் ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு மதிப்பெண்கள் கூட போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிரிட்டீரியாவது கவர்மெண்ட் வச்சுருக்கணும், அதில் அவங்க சொல்லியிருக்கிற ஃபஸ்ட் கிரிட்டீரியா வந்து ஃபீஸ் கட்டிருக்கணுங்கிறது. ரெண்டாவது, அவங்க ஓல்டு பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த மதிப்பெண்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்னலில் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, இன்டர்னல் மதிப்பெண்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்னல் மதிப்பெண்கள் போடுவாங்க, தேரிக்கான மதிப்பெண்கள் போடுவாங்க. இதில் உங்களோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த அரியருக்கான தேர்வை மறுபடியும் எழுதணும். இது தவிர உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு வந்தாலும் சரி,
அது வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கான அடிப்படை காரணம் இந்த 40 மார்க் யூஜிக்கும் 50 மார்க் பிஜிக்கும் இருக்கக்கூடியது கன்ஃபார்மாக வந்துடும். எனக்கு இந்த மார்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தருவாங்க. அதில் என்ன வாய்ப்பு கொடுப்பாங்கன்னா எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வாங்கணுமோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எக்ஸாமினேஷனை எழுதி நிச்சயமாக வாங்கிக்கலாங்கிற வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தை நிச்சயமாக கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நீங்கள் தெளிவாக இருங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணிட்டால் மீகரா மார்க் கிடைக்கும், பாஸ் பண்ணலை அப்படின்னாக்கா மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க. பாலிடெக்னிக்கோ இன்ஜினியரிங் காலேஜுக்கோ நான் மறுபடி தனியாக வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் யூஜி படிக்கிறவங்க, பிஜி படிக்கிறவங்க, எம்சிஏ படிக்கிறவங்க இவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இது வந்து இந்த வருஷத்தில் கரண்ட் இயரில் படிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீஸ் கட்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே அரியரில் நிச்சயமாக பாஸ் அப்படிங்கிறது உறுதி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் அரியருக்கு பணம் கட்டியிருந்தாலும் நிச்சயமாக இது பாஸ். அதனால் ரெகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த ப்ராப்ளமும் நிச்சயமாக இருக்காது, எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ். அடுத்ததாக நம்ம கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி கரஸ்பாண்டன்ஸினுடைய அந்த ரிசல்ட்டும் இதே போல் ஜஸ்ட் பாஸ் ஃபார்முலா தான், அவங்களுக்கும் இதே மதிப்பெண்கள் தான் வழங்கப்படும். ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசாங்கம் என்ன தரப்பில் வந்து முடிவெடுத்து அதை எப்படி யூனிவர்சிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அரியருக்கு பாஸ் பண்ண போகுது அப்படிங்கிற இந்த ஆங்கிளை மட்டும் நான் பேசியிருக்கேன். இது எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துகிட்ருக்கிற நடவடிக்கை. அது நீங்கள் சென்னை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அதே போல் பாரதியார், பாரதிதாசன், அழகப்பா, அதே போல் தமிழ் பல்கலைக்கழகம், இதே போல் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நீங்கள் சொல்கிற எந்த யூனிவர்சிட்டியில் எந்த எக்ஸாமினேஷன் எழுதுவதாக இருந்தாலும் இதுதான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு பொருந்தும். இதை வந்து நீங்கள் பாலிடெக்னிக்லேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு நான் வந்து சொல்லும் வரை, நான் வந்து அடுத்த தகவல் சொல்லும் வரை நிச்சயமாக இதை பொருத்தி பார்க்க வேண்டாம். இதற்கான ரிசல்ட்ஸு உடனடியாக கொடுக்கப்படும். நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேருந்தும் உங்களுடைய மார்க் ஷீட்டு எதிர்பார்க்கலாம். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்டு உடனடியாக வெளியிடப்பட இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. நான் ரெண்டு விஷயங்கள் மறுபடியும் நான் தெளிவுபடுத்துகிறேன். கோர்ட் விஷயங்களை இதில் நீங்கள் சம்மந்தப்படுத்தி யோசிக்க வேண்டாம். ரெண்டாவது, ஃபீஸ் கட்டுறதை பற்றி இனிமேல் என்ன வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இதை யோசிக்க வேண்டாம். இந்த ரெண்டு விஷயங்களும் விட்டு வைங்க. ஸோ நம்ம அடுத்ததாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் விட்டு வச்சிருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒட்டி நிச்சயமாக தனியாக நான் வீடியோஸ் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இப்படி சொல்லணும் அப்படின்ற விரும்புகிறத நான் பார்ட் பை பார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து வைங்க. ஸோ இது வந்து உண்மையில் நடந்தால் எனக்கு நிச்சயமாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே போல் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் ஷீட்ஸ் வந்ததுன்னா அது என்ன நடந்தது அப்படிங்கிறத எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நிச்சயமாக நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் போடும்போது சில விஷயங்களை நான் வந்து முன்கூட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது என்ன இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனாலும் இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா வந்து, அதாவது ஜஸ்ட் பாஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதுதான் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுனுடைய தெளிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் புதுசாக பார்க்குறவங்களாம் என்டர்மினியூமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நல்ல நல்ல வீடியோஸ், முக்கியமான சில வீடியோஸ் வந்து போட போகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்டர்மினியூமன்.